இயேசுவினால் நான் எதற்காக பிடிபட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பிலிப்பியர் 3:12. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். பிலிப்பியர் 3:12. But I press on to take hold of that for which Christ Jesus took hold of me. Philippians chapter 3 verse 12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பவுல் தன் வாழ்வில் ஒரு இலக்குடையவராகவே காணப்பட்டார். கிறிஸ்துவை சந்திக்கும் முன்னர் தன் வளர்க்கப்பட்ட கடைபிடித்த யூத மத கொள்கையில் மிகுந்த வைராக்கியம் கொண்டவராக இருந்தார். கிறிஸ்துவை சந்தித்த பின்னர் பவுலின் சிந்தை, சொல், செயல் அனைத்தும் கிறிஸ்துவின் சித்தத்தையும் அழைப்பையும் நோக்கியதாய் அமைந்திருந்தது. இதற்காக அவர் தன் வாழ்வில் பல பாடுகளையும் துயரங்களையும் கடக்க வேண்டியதாயிருந்தது. இப்பாடுகள் தான் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அந்த இலக்கை நோக்கி ஓடும் தனது ஓட்டத்தை தடை செய்ய பவுல் ஒருபோதும் இடமளிக்கவில்லை. இது எப்படியானது? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பவுலுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான். பவுலின் முன்னான வாழ்க்கை மத வைராக்கியம் நிறைந்ததாக இருந்தது. இதனால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். முதலாவது இரத்த சாட்சியாக மறித்த ஸ்தேவானின் மரணத்திலும் பங்கு பெற்றவர் இவர். பின்னர் இவற்றை சிந்திக்கும் போது பவுலின் மனதிலே இவை குற்ற உணர்வையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியிராது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இந்த சோர்வுக்கு பவுல் இடமளிக்காமல் கிறிஸ்து தன்னுடன் இருப்பதால், அவரது அழைப்பின் உறுதி இருப்பதால், முந்தியவற்றை நினைத்திருப்பதை விட தான் துன்பப்படுத்திய கிறிஸ்துவுக்காக முன் செல்ல பவுல் தீர்மானித்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உள்ள கடந்த கால நினைவுகள் கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்னர் தன்னுடைய உண்மையான ஓட்டத்தை தடை செய்யாதபடி பவுல் உறுதியாயிருந்தார். இறுதியில் மரணத்தால் கூட அவரது இலக்கிலிருந்து பவுலை திசை திருப்ப முடியாமற் போனது. தேவ பிள்ளையே, இன்று கிறிஸ்துவையே இலக்காக கொண்ட நமது வாழ்க்கை ஓட்டத்தில் நமக்கு இடையூறாக இருப்பது எது? கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னான பாவங்கள் இன்னமும் நம்மை சோர்வுற செய்கிறதா? நாம் விட்டு வந்த உலக வாழ்வின் சந்தோஷங்கள் எதுவாயினும் அவற்றிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவுக்குள்ளான இலக்கை நோக்கி முன் செல்ல கிறிஸ்துவை இருக பற்றி கொள்வோமாக. ஜபம். பிதாவே, என் மனதிலுள்ள பாரங்களை முற்றிலும் இறக்கிவிட்டு உம்மை நோக்கி இலக்கை நோக்கி உறுதியோடு ஓட என்னை பலப்படுத்தி அருளும். ஆமேன்.